MGR போன்று எடப்பாடி பழனிசாமி இருக்க வேண்டும் என்பதே அதிமுக தொண்டர்களின் விருப்பம் என்று அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு எம்ஜிஆர் தொப்பி அணிந்தது குறித்து ஓபிஎஸ் விமர்சனத்திற்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். நல்ல தொண்டன் ஒருத்தன் மனசாறு எம்ஜிஆரை பார்க்க வேண்டும் என்ற என்ன உணர்வோடு அவருக்கு ஒரு தொப்பியும் ஒரு மேலாடையும் அணிவித்து அழகு பார்த்தார்கள். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அழகு பார்த்தாங்களே தவிர எம்ஜிஆர் இணையானவர் என்று யாரும் சொல்லல, யாரும் சொல்லல. எம்ஜிஆர் மாதிரி நாங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். தொண்டன் எதிர்பார்க்கிறார். எடப்பாடியாரை புரட்சி தலைவர் போன்று இருக்க வேண்டும் என்ற எங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. அப்படியே போட்டா கூட நீங்க சொன்னபடி கேட்டா கூட அவர் ஏற்கனவே புரட்சியில் எம்ஜிஆருடைய குணங்களை கொண்டிருக்கிறார். பல்வேறு அதனால இருக்காரு. இவருக்கும் போட்டு பார்ப்போம், இன்னொருத்தருக்கும் போட்டு பார்ப்போம். எது எம்ஜிஆர் ஒட்டி வருதுன்னு பாருங்க. தப்பவே சொல்ல நானு. மாணவர்கள் நலன் கருதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை மே 7ஆம் தேதிக்கு பிறகு வெளியிடுவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். நிறைய பேர் சங்கங்கள் சொல்றாங்க, பத்திரிகை ஊடகத்துறை சந்திக்க நண்பர்கள் சொல்றாங்க. இப்போ அது நம்ம கலந்து சிஎம் கிட்ட சொல்லி அதை பண்ணிக்கலாம். அதை நம்ம ஏன்னா அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு அவங்க அது ரிசல்ட் இருந்துச்சு பாதிக்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை என்னது. எந்த சைக்காலஜிக்கலாக அந்த குழந்தைங்க பாதிக்காதவன்னு நம்ம எப்படி பண்ணுவோம் அதை கண்டிப்பாக அந்த கால் நம்ம எடுப்பணும். டெஃபினட்டாக சிஎம் கிட்ட சொல்லி அதை நம்ம பண்ணிட்டு பண்ணணும். அது ஒன்று நம்ம வேங்கை வயல் விவகாரத்தில் டிஎன்ஏ பரிசோதனைக்கு 8 பேர் தங்களது ரத்த மாதிரிகளை தர மறுத்துள்ளனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனிதக்கழிவு கலக்கப்பட்டது தொடர்பாக கீழமுத்துக்காடு பகுதியைச் சேர்ந்த 11 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள சிபிசிஐடி நீதிமன்றத்தை நாடியது. டிஎன்ஏ பரிசோதனைக்கு ரத்த மாதிரி எடுக்க வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் முத்துமுனீஸ்வரன் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் டிஎன்ஏ பரிசோதனைக்கு ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டன. அப்போது வேங்கை வயலை சேர்ந்த ஆயுதப்படை காவலர் முரளிராஜா, முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் முத்தையா மற்றும் காசி ஆகியோரிடமிருந்து ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. வேங்கை வயலை சேர்ந்த மீதமுள்ள 8 பேரும் ரத்த மாதிரிகளை வழங்க மறுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட தங்களது சமூக மக்களையே குற்றஞ்சாட்டும் வகையில் சிபிசிஐடி முயல்வதால் ரத்த மாதிரிகளை வழங்கவில்லை என கூறியுள்ளனர். பெறப்பட்ட ரத்த மாதிரிகள் சென்னை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. சென்னை விமான நிலையத்தில் புதிய ஒருங்கிணைந்த முனையம் பயன்பாட்டிற்கு வந்தது. சென்னை விமான நிலையத்தில் 1260 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய ஒருங்கிணைந்த முனையத்தை பிரதமர் மோடி அண்மையில் திறந்து வைத்தார். இந்நிலையில் புதிய முனையத்திலிருந்து வங்கதேச தலைநகர் டாக்காவுக்கு US பங்களா விமானம் முதல் விமானமாக இயக்கப்பட்டது. இந்த விமானத்தில் செல்வதற்காக புதிய முனையத்திற்கு வருகை தந்த பயணிகளுக்கு பூங்குத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய முனையத்திலிருந்து புறப்பட தயாரான முதல் விமானமான US பங்களா விமானத்திற்கு இருபுறமும் தண்ணீர் பீச்சு எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதிய முனையத்திலிருந்து இயக்கப்படும் முதல் விமானத்தில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணிகள் தெரிவித்தனர். நான் US பங்களாவில் டிராவல் பண்ணுறேன். இன்னைக்கு இங்கேருந்து டாக்காக்கு போகிறேன். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்த்தா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாயின்ட் கொலாபரேஷன் பண்ணி இவ்வளோ பெரிய ஹார்ட் ஆஃப் தி ஸ்டேட், ஹார்ட் ஆஃப் தி ஃபெசிலிட்டியோட சூப்பராக இருக்குது ஏர்போர்ட். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் போகிறது ரொம்ப த்ரில்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த இனிஷியேட்டிவ் டேக்கன் பை தி எவ்ரிபடி ஹூஸ் கன்சர்ன். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
மணி நேர வேலை திருமண மண்டபங்களில் மது என திமுக அரசு நிதானமற்ற கொள்கைகளால் பொதுமக்கள் அவதிப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக யூ டர்ன் திமுக அரசு என்ற ஹேஷ்டேகுடன் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் 12 மணி நேர வேலை திருமண மண்டபங்களில் மது பள்ளிக்கல்வித்துறையில் எல்கேஜி வகுப்பு உள்ளிட்ட எதிலும் திமுக அரசு நிலையான முடிவெடுக்க முடியாத நிலையில் இருப்பதாக விமர்சித்துள்ளார். இதுபோன்ற திமுக அரசின் நிதானமற்ற கொள்கைகளால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாவது கண்டிக்கத்தக்கது என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். எனவே இனிவரும் காலங்களிலாவது கார்ப்பரேட் நிறுவனங்களின் நலனை மனதில் கொள்வதை தவிர்த்து மக்களின் நலனை கொண்டு உகந்த கொள்கை முடிவுகளை திமுக அரசு எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். 12 மணி நேர வேலை தமிழ்நாட்டில் 500 சில்லறை மதுபான விற்பனை கடைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டப்பேரவையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது தமிழ்நாட்டில் 5,329 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் 500 கடைகள் மூடப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்திருந்தார். இந்நிலையில் 500 கடைகளை தேர்வு செய்வதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொழில்முறை 50 மீட்டருக்குள் உள்ள கடைகள், வருவாய் குறைந்த கடைகள், பள்ளி கோயில்கள் அருகில் உள்ள கடைகள் ஆகிய காரணிகளின் அடிப்படையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த ஆய்வின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் கடைகளை மூட வாய்ப்புள்ளது. கார் விபத்து வழக்கு தொடர்பாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடிகை யாஷிகா ஆனந்த் ஆஜரானார். கடந்த 2021 ஆண்டில் மாமல்லபுரம் அருகே யாஷிகா ஆனந்த் அதிவேகமாக ஓட்டிச் சென்ற கார் விபத்தில் சிக்கி அவரது தோழி உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. கடந்த மார்ச் 24 நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் நடிகை யாஷிகாவிற்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மார்ச் 27 ஆஜராகி உடல்நிலை சரியில்லாததால் ஆஜராக முடியவில்லை என்று விளக்கம் அளித்ததைத் தொடர்ந்து பிடிவாரண்ட் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை இன்று மீண்டும் நடைபெற்ற நிலையில் நீதிபதி முன்பு நடிகை யாஷிகா ஆனந்த் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி விசாரணையை ஜூலை 27 ஒத்திவைத்து அன்று ஆஜராகும்படி யாஷிகாவிற்கு உத்தரவிட்டார். 12 மணி நேர வேலை சட்ட திருத்தத்தை எதிர்க்கும் போராட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அனைத்து தொழிற்சங்கங்களும் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. 8 மணி நேர வேலைக்கு பதிலாக 12 மணி நேர வேலை நேரத்தை அனுமதிக்க வழிவகை செய்யும் சட்ட முன்வடிவை நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ள முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்துள்ள தொழிற்சங்கங்கள் தங்களின் உணர்வை புரிந்து அமைதிக்கு வழிவகுக்கும் முறையில் நடவடிக்கை மேற்கொண்டதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளது. இந்த சட்ட திருத்தத்தை விரைவில் அரசு ரத்து செய்யும் என நம்புவதாகவும், ஆகவே மே 12 நடைபெறவிருந்த வேலை நிறுத்த போராட்டம் உள்ளிட்ட அனைத்து போராட்டங்களையும் நிறுத்தி வைப்பதாக முடிவு செய்வதாகவும் அனைத்து தொழிற்சங்க கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது. மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்விற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டார். மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் விழா மே 5 நடைபெறவுள்ளது. விழா நடைபெறும் வடகரை ஆழ்வார்புரம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர், மாநகர காவல் ஆணையர் நரேந்திரன், மாநகராட்சி ஆணையர் சிம்ரன்ஜித் சிங் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். குடிநீர், கழிப்பிடம், மருத்துவ உதவி, தடுப்பு வேலி, கண்காணிப்பு கோபுரங்கள், சிசிடிவி கேமராக்கள் அமைப்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழாவிற்காக மே 5 உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு நெரிசலும் இல்லாமல் மக்கள் வந்து சுமூகமாக இந்த தடவை சாமி கும்பிடுறதற்கும் இந்த திருவிழாவில் பங்கேற்பதற்கும் அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கையுடன் எடுத்துக் கொள்ளப்பட்டு வருகின்றது. தூத்துக்குடி அருகே அலுவலகத்தில் புகுந்து விஏஓ வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். முரளி கணேஷ், தற்போதைய விசாரணை நிலவரம் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் முறப்பநாடு விஏஓ வந்து லூர்து பிரான்ச் வந்து ஒருவரை கைது செய்து ரகசிய இடத்தை வச்சு விசாரணை நடத்துவாங்க. இந்த சம்பவம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது அந்த முறப்பநாடு. இந்த பகுதியில் மணல் கடத்தல்ங்கிறது சர்வசாதாரணமாக காவல்துறையினரும் அடிக்கடி வழக்கு பதிவு செய்து இந்த மணல் கடத்தலை தடுக்கக்குண்டான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இந்த வழக்குகள் பெரும்பாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஏஓக்கள் மூலமாக புகார் பெறப்பட்டு நடக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் இன்று உயிரிழந்த லூர்து பிரான்சிஸ் விஏஓ வந்து முறப்பநாடு பகுதியில் ரோந்து பணிக்கு போயிருக்காரு. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராமசுப்புங்கிறவரு 2 சக்கர வாகனத்துல
மணலை ஏற்றி கொண்டிருந்திருக்கிறாரு. இவரை கண்டதும் அங்கிருந்து மணலை விட்டுட்டு பைக்ல அந்த இடத்துல தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பா வந்து இறந்து போன விஏஓ வந்து முறப்பநாடு காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாரு. இந்த புகாரின் அடிப்படையில ராமசுபூமி போலீசார் வழக்கு தூத்துக்குடி அருகே அலுவலகத்தில் புகுந்து விஏஓ வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மணல் கடத்தல் தொடர்பாக விஏஓ எச்சரித்ததால் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அலுவலகம் புகுந்து விஏஓ படுகொலை செய்த இருவரில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேல் விசாரணையை காவல்துறையினர் தொடங்கியிருக்கின்றனர். மணல் கடத்தல் தொடர்பாக விஏஓ எச்சரித்ததால் அவரை அலுவலகம் புகுந்து வெட்டி கொலை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். முரளி கணேஷ், நீங்க தொடரலாம். அதாவது லாவண்யா, மொரப்பநாடு விஏஓ லூர்து பிரான்சிஸ் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்குல தற்போது வந்து ஒருவரை போலீசார் வந்து கைது செய்து விசாரணை நடத்தி வராங்க. இந்த வழக்கினுடைய பின்னணி என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறதுதான் இந்த மொரப்பநாடு. இந்த மொரப்பநாடு பகுதியில வந்து மணல் கடத்தல் அவ்வப்போது நடக்கும். போலீசாரும் இதை தடுக்கிறதுக்கு துரிதமா நடவடிக்கை எடுக்கக்கூடியது வந்து வழக்கம். இந்த அடிப்படையில இந்த விஏஓ வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னால தாமிரபரணி ஆற்றங்கரையில வந்து ரோந்து பணியில ஈடுபட்டுகிட்டு இருந்தாரு. அப்ப அந்த பகுதியை சேர்ந்த ராமசூப்புங்கிறவர் தன்னுடைய இரண்டு சக்கர வாகனத்துல மணல் கடத்தல ஈடுபட்டதாக தெரிகிறது. இவரை கண்டதும் மணலை விட்டுட்டு இரண்டு சக்கர வாகனத்துல தப்பி சென்றுள்ளார். இதை தொடர்ந்து இன்று உயிரிழந்த லூர்து பிரான்சிஸ் விஏஓ வந்து முறப்பநாடு காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறாரு. புகாரின் அடிப்படையில ராமசுப்பு மீது போலீசார் வந்து வழக்கு பதிவு பண்றாங்க. இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இன்று வந்து இவரு லூர்து பிரான்சிஸ் தனது அலுவலகத்துல முறப்பநாடுல இருக்கக்கூடிய இந்த கிராம நிர்வாக அலுவலகத்துல பணியாற்றிக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்து இரண்டு நபர்கள் வந்து அவரை வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. அவர் வந்து வெட்டிக்காமல் சம்பவ இடத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அவரை வந்து மீட்டு பாளை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்காங்க. அங்க சிகிச்சை பெற்று வந்த நிலையில தற்சமயம் வந்து உயிரிழந்திருக்கிறாரு. இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவரை வந்து போலீசார் வந்து கைது செய்து விசாரணை செஞ்சு வராங்க. அலுவலகத்துல இருக்கும்போது ஒரு விஏஓ வெட்டி கொலை செய்யப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மத்தியில வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்த போது இந்த வழக்குல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் நேரடியாக விசாரணையை நடத்தி வருகிறார். லாவண்யா, இந்த வழக்கு குறித்து அடுத்த கட்ட விசாரணைக்கு மீண்டும் இணைகிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.